வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சப்ஜா விதையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த சப்ஜா விதை அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சப்ஜா விதை அப்படின்றது ஒரு பெசல் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருநீர் பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, திருநீர் பச்சிலை செடியில் இருக்கக்கூடிய விதைகளை தாங்க வந்து நம்ம சப்ஜா விதை அப்படின்னு சொல்கிறோங்க. அட இதுவா அப்படின்ற கேட்கக்கூடிய அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஏன் இந்த சப்ஜா விதையை சாப்பிடணும், எதுக்காக எப்படி சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது போல் இன்னும் பல ஆரோக்கியம் மற்றும் அழகு குறிப்புகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஜா விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. நம்ம உடல் சூட்டை வந்து நீக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த விதைகளை வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. இந்த விதைகளை வந்து நீர்ல ஊற வச்சு, அதாவது 15 மினிட்ஸ் அது வந்து நம்ம ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிடணும். ஊற வச்ச உடனே நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சத மாதிரி அப்படியே பபுள் பபுளா வலுவலுப்பா வந்து மாறக்கூடிய தன்மை இதுல இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சப்ஜா விதையை வந்து நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களை தவிர வந்து எல்லாருமே சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே வலுப்படுத்த சப்ஜா விதைகள் வந்து பயன்படுத்துங்க. இந்த சப்ஜா விதையை வந்து நம்ம நீர்ல ஊற வைக்கும் போது அதுல வந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் என்சைம்கள் வந்து சுரக்குங்க. அந்த என்சைம்கள் பாத்தீங்க அப்படின்னா, நாம அதை வந்து டெய்லி ஒவ்வொரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு வரதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த என்சைம்கள் வந்து நம்ம வயிற்றுல வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம ஹெவியா இருக்கிற மாதிரி இருப்போம். ஸோ எந்த ஒரு அதிகப்படியான உணவுகளை வந்து எடுக்கிறதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண வைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட்ல ஒரு ஸ்பூன் வந்து ஊற வச்சு மறுநாள் நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய உடல் எடை வந்து விரைவில் குறைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குங்க. சப்ஜா விதையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய ஃபைபரும் அயனும் விட்டமின் கேவும் ப்ரோட்டீனும் துத்தநாகம் சல்ஃபர் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ பிசி இதெல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்குங்க. இதில் அயன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. அதனால் நம்மளுடைய ரத்த சோகை வந்து நம்மளுக்கு வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ அவங்க வந்து இந்த பெசல் சீடை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வரதுனால அதுல இருந்து விடுபடலாங்க. இதுல வந்து ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தினமும் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை வந்து நீர்ல ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இந்த சப்ஜா விதை வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடல் சூட்டை வந்து குறைச்சு நமது உடலை வந்து சீரான வெப்பநிலைக்கு கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எனவே நாம இந்த சம்மர் டைம்ல மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை குறைக்கவும் பயன்படுத்தலாங்க. உடல் சூடு அதிகம் உள்ளவங்க வந்து இதை மதியம் வந்து இளநீர்ல வந்து போட்டு அவங்க குடிச்சிட்டு வரதுனால அவங்களுடைய உடல் சூட்டை வந்து சீக்கிரமா கம்மி பண்ணிக்க முடியுங்க. இந்த சப்ஜா சீட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோல்ட் ஆகட்டும் கஃப் ஆகட்டும் அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கவும் ரொம்ப உதவி புரியுது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்தவும் அந்த சப்ஜா விதைகள் வந்து ரொம்பவே உதவி புரியுதுங்க. இதில் வந்து மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் இந்த சப்ஜா விதைகள் வந்து பயன்படுதுங்க. சப்ஜா விதைகளை வந்து பெண்கள் வந்து மாதவிலக்கு கால நேரத்தில் வந்து ஏற்படக்கூடிய வயிற்று வலி இருக்கு இல்லையா, அதை குறைக்கவும் வெள்ளைப்படுதலை வந்து குணப்படுத்துறதுக்கும் இது வந்து உதவி புரியுதுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பைசஸான உணவுகளையும் சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய சாப்பாடுகளையும் அதுவும் ஃபைபர் குறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுக்கு மூல நோய் வந்து சீக்கிரமெல்லாம் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூல நோய்களை குணப்படுத்த இந்த சப்ஜா விதைகளை வந்து நம்ம நீரில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய மூல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சப்ஜா விதைக்கு இருக்குங்க. மஞ்ச காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சப்ஜா விதைகளை வந்து இளநீரில் போட்டு சிறிது நேரம் வந்து அவங்க ஊற வச்சு சாப்பிட்றதுனால நோயோட பாதிப்பு வந்து குறையுங்க. மலச்சிக்கல் நோயால் அவதிப்படுறவங்க வந்து பால் ஒரு தீக்கரண்டி சப்ஜா விதைகளை போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே அது சரியாயிடும். பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலையும் வந்து இது போக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்ணாகட்டும் சிறுநீர் எரிச்சல் ஆகட்டும் இல்லாட்டி சிறுநீரில் வந்து தொற்று ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய வயிற்று எரிச்சல் ஆகட்டும் வயிற்று பொருமல் ஆகட்டும்
ஆகட்டும், இல்லாட்டி வாய்வு பிரச்சனையாகட்டும், இல்லை நெஞ்சரிச்சல் ஆகட்டும், இது எல்லாமே குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சப்ஜா சீட்ஸுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சலையும் குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்மளுடைய ஜீரண பாதையில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றவும் இந்த சப்ஜா சீட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த சப்ஜா சீட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம அதிகமாக இன்டேக்காக எடுத்துகிட்டு வரதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளப்பாக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் புதிய செல்களை உருவாக்குறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. நம்மளுடைய ஹேர் வந்து க்ரோத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த சப்ஜா விதை வந்து பயன்படுதுங்க. ஏன்னா இதில் விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்கு. நம்ம ஸோ இவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சப்ஜா சீடும் வந்து நாம் ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாது? ஸோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல ஆரோக்கிய குறிப்புகளை வந்து பெற எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.